டாக்டர் மாறி மிஸ்ஸஸ் பாஸ்கரன் சீஸ் ஆல்சோ டாக்டர் இதுல டீனா இருந்தா நான் இதுக்கு வரதவே இல்ல சரி என்ன ஒரே கூட்டமா இருக்கே அப்படின்னு நீங்க என்ன மினியாபோலிஸ்ல மினியாபோலிஸ்ல என் டாக்டர் டாக்டர் பாஸ்கரன் பொண்ணு மாப்பிள்ள என்ன பொறுத்த வரைக்கும் இந்த யாத்திரை வர்றதுக்கு லாஸ்ட் டைம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி போதுல ஆடி கிருத்திகைக்கு ஒரு காரியம் நடக்கும் பொழுது எதேச்சியா சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப அந்த காரியத்துக்கு ஈஸ்வர அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த பெரிவா பாதுகா யாத்திரை 6 ஸ்டேட்டுக்கு இந்த லாங் வீக்கெண்டில் புதன்கிழமையிலேருந்து கிளம்பி அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நடந்தது. அது மெயினாக மினியாபோலிஸில் ரொம்ப பிரமாதமான ஏற்பாடுகள் ஊர்வலங்கள் எல்லாம் பண்ணியிருந்தா. இது எல்லாமே நியூஜெர்சியில் வந்துட்டுருக்கிற மகாபரிவாளுடைய மணிமண்டபத்துக்காக ஏற்பாடு. அதில் விசேஷம் என்னென்னா, எதேச்சும் அங்கே பார்த்தா ஏதோ பார்த்த முகமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா அங்கே கிட்டக்க போய் கேட்டேன் அவள்கிட்ட. அப்புறமா தான் பார்த்தா தெரியுது அவள் டாக்டர் பாஸ்கரனுடைய ஒய்ஃப் அப்படின்னு. டாக்டர் மைத்திலி பாஸ்கரன் பெரிவா கூடயே இருந்த ஒரு குடும்பம். அவளுடைய இன்டர்வியூவை பார்க்கலாம். கோவிலில் சனிக்கிழமைக்கு வரணும்னு நினச்சோம், பட் வர முடியல டியூ டு சம் ரீசன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வந்தோம். சரி, சிறவா வழியில் வந்துட்டு இருந்தோம். ஸோ மை டாட்டர் வாஸ் டெல்லிங் மீ, என்னமா இன்னைக்கு விசேஷம் அப்படின்னு தெரியலையே. பிரதோஷம் கூட தெரிஞ்சிருக்கல, மறந்து போயிடுதுல. நைட் படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஏதாவது ஒரு உபன்யாசம் இல்லை ஒரு திருமுறையோ ஒரு தேவாரமோ ஏதோ ஒரு 1 hour கிட்ட இருந்து கூட தூங்குவேன். அன்னைக்கு பார்த்து என்ன கிளிக் பண்ணேன்னு தெரியல, ஃபோனில் பெரிவாஸ் ஸ்பீச் பை பத்மா சுப்பிரமணியம் அப்படின்னு வந்தது. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு பெரிவாவை பற்றி கேட்டு படித்து கேட்கலாமே அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ இங்கே வந்து இங்கே வந்து 4 months ஆகுது. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சன்லி ஐ ஹாப் டு ஹியர் தட். ஒரு 1 hour கேட்டுட்டு தூங்கி விட்டேன். ஸோ ஒரு கனவுல பெரிவா வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காத்தால எழுந்து டாக்டர் கிட்ட சொல்லும்போது, அம்மா நேற்றுக்கு அவ்வளோ நாள் கேட்டிருக்கேன், ஆப்வியஸ்லி யூ வில் ஹாவ் திஸ் விஷன் இன் தி ட்ரீம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரிலேட்டிங் தட் நவ் ஐ கெட் இன் டு த டெம்பிள் அண்ட் ஐ சீ பெரிவாஸ் ஆராதனை. சச் அ பிளெஸ்ஸிங் ஐ ஃபெல்ட் இட் வாஸ். அது மட்டும் இல்லாத 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நண்பர், 25 வருஷமாக அவரை பார்க்கல. அதுக்கு முன்னால் மை ஹஸ்பண்ட் பாஸ்கரோட அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் எங்களை நான் எங்கேயும் மூலையில் உட்காந்தேன். பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டென்ட் ஈவன் ஹாவ் அ ப்ராப்பர் அட்டையர். ஐ வாஸ் வேரிங் எ சல்வார் கமீஸ். எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது பக்கத்தில் போகிறதுக்கே. சரி, தள்ளி நின்று அவர் அங்கேருந்து வந்தார். ஆக்சுவ் பாஸ்கரனோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்டுட்டு வந்தார். சார், ஒரு பிளஸ் இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறேன் உள்ள அப்படின்னு. அப்போ ஈ இன்ட்ரடியூஸ் மீ டு சம் ஆஃப் யூ ஆல், Mrs. Prabha included, and that's why I'm here today. It might sound very coincidental, but I do not believe so. It's such a sequence of events which just cannot be a coincidence. So I'm really greatly honored to be here with you all today. Now the என்னுடைய அனுபவங்களை பற்றி இப்போது பேச போவதில்லை. மை ஹஸ்பண்ட் டாக்டர் பாஸ்கரன் அவருடைய அனுபவங்கள் தான் பற்றி தான் பேச போகிறேன். ஐ ஆக்சுவலி அண்ட் பேசிக்கலி அ டீச்சர். ஓவர் 30 இயர்ஸ் ஐ ஹவ் பீன் டீச்சிங்
அண்ட் பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் மணிக்கணக்காக பேசுவோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணுமா இல்லையா தெரியாது, வெதர் யூ அப்ரிஷியேட் இட் ஆர் நாட், பட் டாக்கிங் ஸ்பீக்கிங் இஸ் மை ஹாபி அண்ட் மை ப்ரொஃபஷன். ஸோ பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பிரபா வந்து என்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய பெரியவாளுடைய அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா அந்த ஒரு இமோஷ்னல் அஃபெக்ட், அதை வந்து ஒரு எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு 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 எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமான்ற ஒரு பெரிய தயக்கம், கொஞ்சம் பயம். பட் கருமச்சாறு குடிக்கிறியா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு நப்பாசை தானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துருந்தேன். வீட்டுக்கு போனவுடனே மை டாட்டர் வாஸ் டெலிங் மீ, ஐ ஷியோர் யூ வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு கேட்டேன். ஐ சட் எஸ் ஐ திங்க் ஸோ அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் டாக்டர் பாஸ்கரன் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ ஈவன் சே எனி திங் அபவுட் வாட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர். டாக்டர் பாஸ்கரன் இஸ் அ கார்டியாலஜிஸ்ட். அவர் வந்து ஹீஸ் அசோசியேட்டட் வித் சங்கர் நேத்ராலயா அப்படின்ற ஒரு I institution which is based in Chennai. It is known for its great quality care, eye care. It was started by one Dr. Badrinath, who is a renowned retinal surgeon, with all the three Perivas blessings. That's why it's called Shankar Netralaya. And Bhaskaran is attached to it from its inception 1977 till date. From 13 to 16, that's 2013 to 2016, he's been its chairman as well. Apart from that, he's also a consultant cardiologist in the Apollo group of hospitals. இப்போ நான் பேச போறது, it might sound to some of you that it's just a happening, just an incident மாதிரி தெரியும் நான் பேச போறதெல்லாம். இல்லை ஒரு கோஇன்சிடென்ட்டாக தெரியலாம், இல்லை யூனோ ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட்லி தீஸ் திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட் ஸோ வாட் அப்படின்னு நினைக்க தோணலாம் கேட்குறவாளுக்கு. பட் த பர்சன் யார் அனுபவிச்சாலும் டாக்டர் பாஸ்கரன் அண்ட் மை ஃபேமிலி உள்ளார்ந்த உணர்வுகள் எங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, இட் இஸ் பெரிவாஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் அனுகிரகம் ஒன்லி தட் தீஸ் திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட். ஸோ ஐ ரியலி ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ to be with me as I am talking so that you are able to appreciate this great blessings. Namba irukra ipo period irke adu vandu I think we are greatly blessed because we are in a period where or periya mahaan vandu nammoda irundirkar mahaperiva periva mahaswami paramacharya jagatguru என்னெல்லாமும் பேரை சொன்னாலும் அவர் ஒருத்தரை தான் குறிக்கும். மற்ற பெரிவாள்லாம் முன்னாடி இருந்திருக்கா, அவரோடையும் பெரிவா இருந்திருக்கானாலும் அந்த வார்த்தை சொன்னாக்க அது அவரை தான் குறிக்கும். இப்போ நம்ம இருக்கிற பீரியட் இஸ் அ ஹைலி அட்வான்ஸ்ட் பீரியட், சயின்டிஃபிக்கலி வெரி அட்வான்ஸ்ட், டெக்னிக்கலி வெரி அட்வான்ஸ்ட். ஸோ ஒரு நம்ம சொல்லுவோம் எவிடன்ஸ் பேஸ்ட் இதா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதுக்குமே ஒரு ப்ரூஃப், ஒரு 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 அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சாதான், எவிடன்ஸ் கிடைச்சாதான் அதை நம்புவோம். இல்லைன்னா வி டோன்ட் டென்ட் டு பிலீவ் இட், வி வுன்ட் வாண்ட் டு பிலீவ் இட். இட்ஸ் அ வெரி குட் திங் பிகாஸ் அதர்வைஸ் வி வுன்ட் ஹவ் டெவலப்ட் அவர் செல்ஸ், ஐ மீன் வி வுன்ட் பி ஸோ கம்ஃபர்டபுள் இன் லைஃப். பட் வாட் ஹேப்பன் வாஸ், என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு அது போச்சுன்னா, நம்ம எல்லாத்தையுமே க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நம்ம தர்மங்களையே க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது இது ஏன் அப்படி பண்ணுறோம், வை ஆர் வி ஆஸ்க் டு டூ தீஸ் திங்ஸ், இது பண்ணால் நிஜமாவே நல்லது நடக்குமா, இது இது ஏன் அப்படி பண்ண சொல்லியிருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள் நம்ம ஜெனரேஷனை விட இப்போ ப்ரெசன்ட் ஜெனரேஷனில் நிறைய அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துருக்கிறதுக்கு. இப்போ ஐ திங்க் பெரிவா ஹஸ் பீன் அன் ஆன்சர் to all these questions that has been raised on our own dharmas, the questioning that have been raised. Engaludaiya anubhavam, both Bhaskar and mine, started off with Periva in 1979. Our 1994 was Siddhartha. So it's been just about 15 years that we really union well. I mean, we were in such close contact with him.
என் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு 1979ல். யூஸ்வலாக அந்த பத்திரிக்கை அடித்த உடனே முதல் பத்திரிக்கை வந்து பெரியவா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவோம். அது நிறையா ஃபேமிலியில் உள்ள பழக்கம். அப்பாவும் அம்மாவும் இப்போது டெல்லியில் இருந்தான். ஸோ தே ஆஸ்ட் அஸ் பாஸ்கரன் அண்ட் மீ டு பெரியவா கிட்ட போய் பிளெஸிங் வாங்கிட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் பயம், பெரியவாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நான் எங்களுக்கே ரொம்ப சின்ன வயசு தான், இவர் இந்த அவர் 30s. நம்ம இந்த போய் இதை செய்ய முடியுமா, நம்ம போய் அவரை பார்க்கறதுக்கு முடியுமா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம், ஒரு நர்வஸ்னஸ். சரி, வேறு வழி இல்லை, பட் எனிவே வி ஹேட் டு டூ இட் பிகாஸ் தேர் இஸ் நோ ஒன் எல்ஸ் டு டூ தட். ஸோ அதனால பத்திரிகை அடித்த உடனே பெரியவா அப்போது காஞ்சிபுரத்தில் இல்லை, ஹி வாஸ் இன் வெல்கம் கிட்டம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஒரு வில்லேஜில் இருந்தா. ஸோ ரெண்டு பேரும் கிளம்பி ட்ரெயினில் போகிறோம், அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி, இட் வாஸ் அ வில்லேஜ், ஒரு 1.5 hours ட்ரைவ் பை பஸ் ஒரு காலையில் 11:30 போய் சேர்ந்தோம், மே மாதம். ஸோ இன் இமேஜின் நல்ல வெயில் ஆனிட்டு அங்கே போகிறோன்னே ஒரு பெரிய கித்து கொட்டகை, அதில் நிறைய பேர் நின்று உட்காந்துட்டு இருந்தால் ரொம்ப தள்ளி பெரியவாக இருந்தேன், எங்களுக்கு கண்டிப்பாக சரியாக தெரியல. உள்ளே போனோம், அங்கே ஒரு தட்டி இருந்தது, அதுக்கு பின்னால் அவசர அவசரமாக நான் ஒரு பஞ்ச கச்சம் கட்டிட்டேன், நான் மனுஷாரம் கட்டிட்டேன், ஏன்னா அப்போது கட்டிட்டு வர பழக்கம் இல்லை, அதனால் ஏதோ தெரிஞ்சதெல்லாம் வச்சு கட்டிட்டு ஒரு தட்டை வாங்கிட்டு எல்லாம் நம்ம வாங்கி போன பழம் தேங்காய் நம்ம பத்திரிக்கை எல்லாத்தையும் வச்சு அங்கே போனோம். அங்கே கூட நிறைய பேர் இருப்பாள், பெரியவாளோட கூட மடத்துக்காரெல்லாம் நிறைய பேர் இருந்தான். ஸோ அதே சென்டர்ஸு அங்கே போய் பெரியவா முன்னால் போய் நிற்கிறோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பெரியவாளை நேரில் பார்க்குறோம், என் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் வேறு. பிலீவ் மீ, ஐ ஜஸ்ட் டு நாட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். இட் வாஸ் ட்ரிமெண்டஸ் சோர்ஸ் தட் வாஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், சச் அ பவர்ஃபுல் சோர்ஸ், இந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்லையே முன்னால் அப்படின்னு தோணித்து. என்ன ஒரு ஒரு நர்வஸ்னஸ் ஆ, இல்லை ஒரு ரெஸ்பெக்டா, ஒரு பயமா, ஒரு பக்தியா தெரியல, பட் வி வர் ஸ்பீச்லெஸ். தட்ட வச்சு ஒரு 2 seconds அப்புறம் பெரியவா உன குரல் கேட்கறது, சொல்ற ஏன் இவ மச்சினிக்கு கல்யாணம் இல்லையாமா அப்படின்னு கேட்குறா. மச்சினி சிஸ்டர் இல்லையா, பிகாஸ் இஸ் ஏ இவ தங்கைக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் சட்டில் ஹியூமர், ஏன் இவ மச்சினிக்கு கல்யாணம் இல்லையாமா அப்படின்னு கேட்டார். சி வாட் ஹேப்பன்ட் வாஸ், அப்படி ஒரு டென்ஸாக இருந்த நாங்கள் ஹோல் திங் ஈஸ்ட், ஒரு ரிலாக்ஸ்ட் மூட். அப்போ தான் பெரியவாளோட முகத்தை பார்க்குறோம், அது மட்டும் அந்த பயம் கிழியே பார்த்துன்னு பேசிட்டு இருக்கிறது முகத்தை பார்த்தோம். Oh, such wonderful eyes. I will tell you, I'm sure some of you would have seen him. Compassion to the core. That's what his eyes are. The padathiliye theriyadhu, nerla paatha you will know what it is like. Oor enna oor appdin ketta. Onne naga rendu perum chettila Chennai appdinom. Onne pakkathula nalla poorveegam ketra appdinna. Poorveegam யோசிக்க வேண்டியதாக இருந்தது. உடனே ஞாபகத்துக்கு வரல, சென்னையிலே இருந்து வளர்ந்து பிறந்து எல்லாம் பண்ணியாச்சு. உடனே பெரியவா கேட்குறா, சாத்தனூரா, ஏழுப்புள்ள பாட்டி பேர்னா அப்படின்னு கேட்குறா. ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின் அவர் அவசர்ஸ் தேர். எங்களை யாருக்கும் தெரியாதுங்க, நாங்கள் யாருக்கிட்டையும் முன்னால் சொல்லணும் நாங்கள் வரப்போகிறோங்கன்னே சொல்லலை. எப்படி இவர் இந்த மாதிரி ஒரு அப்படியே திடுக்கிட்டு போயிடுது எங்களுக்கு, என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், ஹூ இஸ் திஸ் பர்சன் டாக்கிங் டு அஸ். எங்க பாஸ்கரோட ஊர் சாத்தனூர், அவருடைய பாட்டி இஸ் எ யங் விடோ, ஹஸ் 7 sons. அவ வந்து முன்னாலெல்லாம் அந்த விடோஸ் எல்லாம் ஒரு அட்டையர் போட்டுப்பாங்க, ஒரு வெள்ளை புடவை கட்டிட்டு இருப்பா, அந்த மாதிரி கட்டி ரொம்ப ஆச்சாரம். பெரியவா 1930s சாத்தனூருக்கு போயிருக்கும் போது அவ ஆற்றுல அந்த பூஜை ரூமில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு போவாளாம். அந்த 4 நாள் இருந்த 4 நாளும் பாட்டிக்கு அந்த ஊரில் ஏழுப்புள்ள பாட்டின்னு பேர். ஸோ இவர் ஏழுப்புள்ள பாட்டி பேரனா அப்படின்னு கேட்டேன். சரி, ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டோம், வெளியில் வந்துட்டோம். நான் தான் சொன்னேனே, வி ஆல்வேஸ் வாண்ட் டு அனலைஸ், வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வை. ஸோ நானும் மாஸ்கரும் எப்படி தெரிஞ்சது இவருக்கு,
இங்கே யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவா இருக்கலாம் அப்படின்னு சுற்றி பார்க்கணும். அங்கே இருக்கிறவாள் தெரிஞ்சவா இருக்கலாம், யாராவது சொல்லியிருக்காளா பெரியவாட்ட எப்படி அப்போது அந்த காலத்தில் ஐ சப்போஸ் யூனோ அந்த மாதிரி ஒரு போட்டுருக்கிறவா பெரியவாக்கு முன்னால் வந்திருக்க மாட்டான், வரமாட்டான். ஸோ சாயலில் பார்த்தும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அங்கேருந்து ஏதாவது ஃபோட்டோ இருந்ததா அதை பார்த்து கண்டுபிடிச்சாளா? எப்படி ஆன்சர் கிடைக்கல. வி டிட் நோ ஹவு திஸ் ஹேப்பன் பட் இட் டிட் ஹேப்பன். சரி சரி, இது ஒரு பெரிய சக்தி தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து முன்னாடி இந்த மாதிரி ஒரு அனுபவமே இல்லாததுனால இது ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, சம்திங் விச் இஸ் பியாண்ட் வாட் வி குட் திங்க் ஆஃப், அந்த மாதிரி ஒரு அனுபவம். சரி, மணி 1 ஆயிட்டு, சாப்பாடு போட்டால் 2 நைட்டு தான் ட்ரெயின் எங்களுக்கு. சரி, ஸ்டேஷனில் போய் என்ன பண்ணுறது, அதனால் இங்கேயே உட்காந்துக்கலாம். பெரியவா அடுத்த ஊருக்கு போகிறான்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹவ் சீன் ஹிம், ஒரு ட்ரை சைக்கிள், இந்த சைக்கிள் ரிக்ஷா மாதிரி ஒரு வண்டியில் ஒரு அவரோட திங்ஸ் எல்லாம் வைப்பார், அவர் அதை பிடிச்சிட்டு நடப்பார், இல்லைன்னா தனியாக நடப்பார், பின்னால் எல்லாரும் அவரோட நடந்துன்னு வருவார். ஸோ நாங்கள் நினச்சோம், சரி நம்மளும் அவரோட கொஞ்சம் நடக்கலாமே, அரை மணி நேரம் டைம் நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னால் ரொம்ப பிரமாதமாக செருப்பெல்லாம் கட்டிட்டு, நிறைய பேர் செருப்போட்டுண்டே நடந்துட்டு இருந்தால் நாங்கள் செருப்பை கட்டிட்டு நானும் பாஸ்கரும் பின்னால் நடக்கிறோம். ஏன்னா பாதியில் அப்படியே வெளியில் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பின்னால் நடக்கிறோம். நடக்கலை, ஓடுறோம். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆல் ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் நடக்கிற வேகத்துக்கு நம்மளால் நடக்க முடியாது, அப்போ ஃபாஸ்ட்டாக நடப்பார். ஸோ பின்னால் ஓடுறோம். ஒரு 1:30 நடந்திருப்போம். அங்கேருந்து ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட, உங்களை போக சொல்கிறார் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டார். என்ன இல்லை இல்லை, அவங்க திரும்பி போக சொல்லிடுறா அப்படின்னு சொன்னான். ஏன் இல்லையே, நாங்கள் நடக்கிறோம், எங்களுக்கு டைம் இருக்குது. இல்லை இல்லை, பெரியவா போக சொல்கிறா, நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டான். யூ வெரி அப்செட், என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டா, நம்மளை நம்ம என்ன தப்பு தான் பண்ணுறோமா, ஏன் செருப்பை கட்டிட்டானே நடந்துகிட்டு இருக்கோம், ஏன் அப்படி சொல்கிறாருன்னு புரியல எங்களுக்கு. ஒரு இது கொஞ்சம் வருஷம் கழித்து எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான அப்புறம் அந்த மனத்தில் ஒருத்தர் சொல்கிறார், பெரியவா கேட்டால் அந்த சாத்தனூருக்காரா போயிட்டாளா அப்படின்னு. இல்லை போயாச்சு, ஆனால் பாவம் மனசில்லாத தான் போனான்னு சொன்னாலும். அதுக்கு இவர், செருப்போட்டுக்காக நடந்து பழக்கம் இல்லை, காலெல்லாம் புரிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இது இது என்ன, இது வாட் கருணை, ஹூ வில் ஈவன் திங்க் அபவுட். பின்னால் எங்கேயோ ஒருத்தர் நடந்துட்டு இருக்கோம், நாங்கள் வந்திருக்கோம்னே முதல்ல தெரியாது, செருப்பு போடாத நடந்திருக்கோம்னு தெரியுமா, அப்படியே எங்களுக்கு கால் பொறிஞ்சாலும் என்ன ஆச்சு, அவள் டிசைட் பண்ணால் நடந்துட்டு போனான்னு விட்டுருக்கலாமே, இல்லை அவளை போ சொல் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு, ஐ மீன் வி ஹர்ட் அபவுட் இட், இப்போ நினச்சாலும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அந்த அப்போ தான் அவருடைய கருணை, எல்லாரும் பேசுகிறாள் அதை பற்றி, இதுதான் அவருடைய கருணை. பாஸ்கர் ஐ டோல்ட் யூ இஸ் அசோசியேட்டட் வித் கல்யாணம் ஆயிருக்கு, நல்லபடியாக எல்லாம் இருந்தது. பாஸ்கர் வந்து ஐ டோல்ட் யூ இஸ் அசோசியேட்டட் வித் சங்கர் நேத்ராலயா. அவர் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஐ டோல்ட் யூ நோ யூ ஸ்டார்ட் வித் திஸ் பிளெஸ்ஸிங், ஸோ அங்கே போய் கொஞ்சம் ப்ரோக்ராம் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்க்கு எல்லாம் அஃபிஷியலாக போவார், அஃபிஷியல் பத்ரிநாத்தோடு இவரும் போவார். அது இப்படி தள்ளி நின்று பார்த்துட்டு வருவார், ஒன்றும் ஜாஸ்தி பரிச்சயமெல்லாம் அப்படி ஆகலை. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு வித்தவுட் ரீசன்ஸ், வித் நோ ரீசன், ஹி ஸ்டார்டட் கோயிங். எப்படி போவார்னா, வேலையை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு ஸ்கூட்டர் தான் வச்சுருந்தோம், அப்போ ஸ்கூட்டர் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு பஸ்ஸில் கிளம்பி போயிடுவார். போயிட்டு நம்ம வீட்டில் என்ன ஆனால் காணுமே, மணி ஆயிட்டு, 9:30, 11:00 ஒத்திரி இவர் காணுமேனு, அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, எங்கே ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தாக்க 11:30 மேலே வருவார், சாரி காஞ்சிபுரம் போனேன், பஸ் கிடைக்கல, லேட் ஆகிடுது அப்படின்னு. சம்திங் ஒரு ஒரு ஈர்ப்பு, அப்படியே மாதத்துக்கு 1 போனது, 2 வாரத்துக்கு 1 வாரத்துக்கு 2 போயிடுவார், காஞ்சிபுரம் போயிடுவார். டைம் கிடைக்கும் போதெல்லாம் காஞ்சிபுரம் போயிட்டு தூரக்கு நின்றுதான் பார்ப்பார், கிட்டக்க போய் எல்லாம் பார்க்க மாட்டார். பட் வாட் ரிசல்ட் வாஸ், ரொம்ப அங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் நல்ல பரிச்சயமாச்சு, ஹி பிகேம் ஃப்ரெண்ட்லி வித் ஆல் தோஸ் பீப்புள் தேர். டாக்டர் வேற, அதனால் வைத்தியம் எல்லாம் பண்ணுவார், அவளுக்கெல்லாம் பரவாயில்லாம் வைத்தியம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு பெரியவாக்கு, ஐ திங்க் 1982 பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லை. அவரை பார்க்குற டாக்டர், டாக்டர் வெங்குடி, அவர் மகாபக்தர் பெரியவாளோட, அவர் தான் பார்ப்பார். அவர் ஊரில் இல்லை, 2 பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லை.
அப்போ அங்கே இருக்கிறவா சொன்னா, பாஸ்கர்ன்னு ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு டாக்டர், அவரை பார்க்க சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன். உடனே தெரியவா, நான் வெங்கடியோட பேஷண்ட்டுன்னு அவருக்கு தெரியுமா, அவர்கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்க சொல்லு, அவரோட பேஷண்ட்டை அவர் பர்மிஷன் இல்லாத பார்க்க முடியாதே. இந்த மெடிக்கல் எத்திக்ஸ் வந்து டாக்டர்ஸ்கே இப்போ தெரியல, தட் யூ கேனாட் see another person, another doctor's patient without their permission. That's a medical ethics. சரிங்கவா, வெங்குடிய பிடிச்சா அவர்கிட்ட கேட்டால் வரத்துக்குன்னு முன்னாடி ஆகும், இல்லை பார்க்க சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாள். ஸோ பெரியவாள்கிட்ட வந்து பார்க்குறியான்னு கேட்டவுடனே, வாட் மோர் யூ கேன் எக்ஸ்பெக்ட், அதனால் போய் ஸ்நானம்லாம் பண்ணிட்டு போய் பெரியவாளை பார்க்க போகிறார் அவரோட ரூமில். நான் வந்து டெல் யூ வாட் ஹி டோல்ட் மீ, கால் பாதம் ரெண்டும் அந்த உள்ளுக்குள்ளே போனவுடனே எக்ஸ்போஸ் ஆகிருந்துருக்கு. அங்கே போனவுடனே அந்த கால் வந்து, அந்த பாதம் வந்து அவ்வளோ ஒரு ஒரு பிங்கிஷ் லுக்கிங் கால் வா பாதம், அதை போன உடனே அப்படியே அந்த ரெண்டு பாதத்தையும் கையால் பிடிச்சுட்டான், ரெண்டு கையாலையும். இதை எனக்கு என்னன்னே தெரியல, அப்படியே பிடிச்சிக்கணும் போல இருந்தது, பிடிச்சுட்டேன். சம்திங் ஹேப்பன் டு மீ, அதை விட முடியல, அதனால் காலை அப்படியே பிடிச்சுன்னா அது அது என்ன, அந்த ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக பிறந்த குழந்த மாதிரி, ஒரு அப்போ பெரியவாளுக்கு 80 வயசு, பிறந்த குழந்த மாதிரி இருக்குது அந்த ஸ்கின், அவ்வளோ சாஃப்ட் ஸ்கின். கையை எடுக்கவே இல்லை, அங்கே இருக்கிறவங்கலாம் கையெடுங்க கையெடுங்கன்றா, ஏன்னா ஒரு ஆச்சாரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது மாட்டி இவர் மாட்டி போய் டபக்குன்னு பிடிச்சி விட்டுருந்தாங்க. அப்போது பெரியவா சொல்கிறாளா, எதமா தான் இருக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க, இவருக்கு இன்னும் காலை பிடிச்சி விடுறதுக்கு இல்லையா, அங்கே இருக்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதாவது இது எப்படின்னா, இது ஒரு குழந்தை பண்ணுறது பரவாயில்ல, ஆசிரியர் இஷ்டத்தோடு பண்ணுறது பரவாயில்ல, பண்ணட்டும் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை எதமா இருக்கு பரவாயில்ல அப்படின்னாலும். அப்புறம் இனிமே விட்டுட்டு பார்த்தாலும் உடம்பு சரியாயிருக்கு பெரியவாளுக்கு, வைத்தீஸ்வரனுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் இல்லை, அவருக்கா சரியா போறது, பெரியவா இவர் பார்க்கறதுனால பெரியவாளுக்கு எப்போதும் சரியா போறதெல்லாம் கிடையாது, அவர் சரியா போயிடுது பெரியவாளுக்கு. பட் வாட் ஹேப்பன் வாஸ், இவருடைய விசிட் வந்து ஜாஸ்தி ஆயிடுது இப்போ. அப்புறம் கொஞ்சம் பரிச்சயம் ஆயிடுது, அவ வந்து எல்லாரோடையும் பேசுவா இல்லையா, நம்ம இந்து தர்மத்தை பத்தி பேசிட்டு இருப்பா, நம்ம அங்க இருக்கிற கல்வெட்டெல்லாம் பத்தி பேசிட்டு இருப்பா, அதுல என்னெல்லாம் எழுதியிருக்கு, நம்மளுடைய தர்மம் எவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கல்வெட்டெல்லாம் பற்றி பேசிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது கிட்ட, அவரோட இதை போயிட்டு அப்படியே கேட்டுது. ஸோ அதெல்லாம் ஆச்சு, அதை டோல்டியும் ரொம்ப அடிக்கடி போக ஆரம்பித்தார். அப்போ பக்கத்தில் காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரிக்கை, ஐ டோன்ட் நோ வெதர் யூ விசிட்டட், ஒரிக்கைன்னு ஒரு சின்ன இடம் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன ஆறு ஒன்று போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு ஆக்சுவலாக ஒரு சின்ன கோவில் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே அது ஒரு இருட்டு அறை, அதில் தான் பெரியவா உட்காந்துருப்பாள். அதில் நம்ம தான் இப்போ ஏசி ஃபேன் இல்லாத நம்மளால உட்கார முடியல, அதில் வந்து காற்று கூட போக முடியாது, அப்படி ஒரு இருட்டு அறையில் தான் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாள், சின்ன வழக்கு எழுவாங்க. அப்போது பெரியவா பாஸ்கர் அங்கே போயிருக்கும்போது பெரியவா ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஆற்றுக்கு போனாங்க. அப்போது பாஸ்கரை பார்த்து, வா நீ வந்து ஸ்நானம் பண்ண அப்படின்னாரு. இவர் வந்து ஆற்றுல முன்ன பின்ன குளிச்சு பழக்கம் இல்லையே, நம்ம தான் பக்கெட்டில் எடுத்து ஊற்றிந்து குளிக்கிற பழக்கம் வந்துச்சு, ஷவர்லாம் கிடையாது அப்போ. சரின்னு அப்புறம் யாரோ சொன்னால் வேஸ்ட் இப்படி கட்டிட்டு குளிக்கணும், அப்புறம் உள்ளே போனால் நூல் கிளம்பக்கூடாதுலாம் சொல்லி கொடுத்தா அதெல்லாம் பண்ண, அப்புறம் வெளியில் வந்தோடனே சந்தி பண்ணிட்டு வா அப்படின்னாரு. சந்தியா வந்தனம், நம்ம சந்தியா வந்தனம் எல்லாம் பண்ணினதே இல்லை இதுக்கு முன்னால். ஸோ சந்தியா வந்தனம், சந்தி பண்ணிட்டு வா அப்போ அப்படின்னாரு. அப்புறம் அங்கே யாரோ எல்லாம் சொல்லி கொடுத்து, எல்லாம் புனல் போட்டும் போது, உபன்யாசத்துக்கும் போது, உபநாயனத்துக்கும் போது பண்ணது தான், அப்புறம் அப்படிதான் பண்ண. பாஸ்கர் ஆல்சோ ஹேட் அ பேட் ஹேபிட் தட் டைம், ஹி வாஸ் அ செயின் ஸ்மோக்கர், காலேஜ் டேஸில் வந்த பழக்கம் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. நாங்கள்லாம் சொல்லியும் அவள் அப்பா சொல்லியும் அது ஒன்றும் குழந்தைகள்லாம் சொல்லும் அப்படின்னு ஒன்றும் விடலை. பட் that day that he touched Periva's feet, he gave up that habit. So what he felt was, he was slowly getting molded, or bad habits vittittu namba palakkamulla mella appadi avara nolaiyichu avarta namma dharmangal ellam pesaradhukku kekkaradhukku oru vaayppu kuduthu
ஸோ ஸ்லோலி மோல்டிங் ஹிம் டு பிகம் அ லிட்டில் மோர் டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூஸ் டு ரொம்ப அனுபவித்தார். 1984ல் பாஸ்கர் வாண்டட் டு டூ கார்டியாலஜி. இஸ் இட் ஓகே? ஸோ பாஸ்கர் வாண்டட் டு டூ ஹிஸ் கார்டியாலஜி. ஹி வாஸ் அ ஜெனரல் ஃபிசிஷியன் பை தட் டைம். ஹி வாஸ் அன் எம்டி ஜெனரல் ஃபிசிஷியன். அண்ட் இஸ் தேர் அ கிளாக் சம்வேர் தட் ஓகே ஐ ஹேவ் அனதர் 20 மினிட்ஸ் 20 கோ அப் டு 445. ஓகே. ஸோ ஸோ யூ வாண்ட் டு தே யூ ஹேவ் டு ரைட் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் தட். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 5 சீட் உண்டு. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஒரு 1000 பேருக்கு மேலே எழுதினா பாஸ்கர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணார். செகண்ட் ரேங்க் வந்தார் அதில் அந்த லிஸ்ட்டில். தட் வாஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 5 சீட்ஸில் ஒரு சீட்டு தான் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு. மற்ற 4 சீட்டும் ஐ டு நாட் நோ வெதர் யூ ஆர் ஈவன் அவேர் பீப்புள் ஆர் லிவிங் ஹியர். மொத்தத்தில் கம்யூனிட்டிஸ்க்கு ரிசர்வ் பண்ண சீட்டு. நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளை ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் பர்சன் காட் இட், பாஸ்கர் டிட் நாட் கெட் இட். வெரி அப்செட். இந்த மாதிரி இவ்வளோ படித்து திருப்பி எழுத முடியாது நம்மளால. இட் வாஸ் கிரேஸ் தட் ஹீ காட் த செகண்ட் ரேங்க். ரொம்ப வருத்தத்தோடு இருந்தோம். அப்புறம் வி கேம் டு நோ தட் ஒரு சீட் வந்து வேக்கண்டாக இருந்தது. ஏன்னா அந்த கம்யூனிட்டிக்கு இருக்கிற அந்த சீட்டுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் கிடைக்கல. அந்த பேர் மினிமம் வாங்க வேண்டிய கேண்டிடேட் இல்லை. ஸோ அந்த சீட் வேக்கண்டாக இருந்தது. ஸோ இவர் கவர்மெண்ட்ல போய் எனக்கு கொஞ்சம் இந்த சீட்டை எனக்கு கொடுங்கோ, பிகாஸ் ஐம் செகண்ட் இன் த பெஸ்ட் அப்படின்னா தே செட் நோ யூ கான் கிவ் யூ இஸ் ரிசர்வ் ஃபார் சம் அதர் கோட்டா. ஸோ யூ கான் கிவ் யூ. ஸோ நாங்கள் வேற எங்களுக்கு என்ன அடத்துக்கு இடம் வந்து பிரிவாக தான் சரி அங்கே போய் ஐயோ கிடைக்கல எழுதினோம் அப்படின்னு ஒன்றே பிரிவாச தான். இது அகாடமிக் சீட்டாச்சே, வேக்கண்டாக வச்சுக்கூடாது காலியாக. தெர் இஸ் அ ரூல் தட் அகாடமிக் சீட்ஸ் கெனாட் பி கெப்ட் வேக்கன்ட் பிகாஸ் இட் கெனாட் கெட் கேரிட் ஓவர் டு த நெக்ஸ்ட் இயர். அது அதோடு அது முடிஞ்சு போயிடும். ஜாப்ஸ் எல்லாம் ஒரு கோட்டாக்கு இது பண்ணியிருந்தால் அது வச்சுருக்கலாம், கேண்டிடேட் வர மட்டும் வச்சுருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு இதை வந்து வேக்கண்டாக வச்சுக்கூடாது. ஸோ பாஸ்கர் சார் ஷால் ஐ கோ டு த கோர்ட் அப்படின்னு கேட்டார். பா பெரியவாட்டு கோர்ட்டுக்கு போட்டான்னு அப்போ அப்படின்ட்டார். கோர்ட்டுக்கு போகணுன்னா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு வக்கீல பார்க்கணும், அதுக்கு ஒரு அஃபிடவிட் ப்ரிப்பேர் பண்ணி போடணும். தெர் இஸ் அ டைம் பார், அதுக்கு முன்னாலே ஜாயின் பண்ணணும். அப்படியே கோர்ட் கேஸ் ஜெயித்தாலும் அதுக்கு முன்னாலே ஜாயின் பண்ணணும். அதர்வைஸ் இட் கோஸ். அதுக்கு பார்க்கறச்சே அதுக்குள்ள பெரியவா என்ன பண்ணியிருக்கா, ஒரு லீடிங் அட்வொகேட் சுப்பிரமணியம் பேர் அவரை கூப்பிட்டு வரவழைச்சு ஒரு 2 நாளில், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வேணுங்கிற பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுடைய கேஸை கொஞ்சம் காட்டுறியா எனக்காக அப்படின்னு கேட்டிருக்கார். முடியாதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு வேணுங்கிற பையன் எனக்காகன்னு வேற சொல்கிறார் அவர். உன்னை சரின்னு எடுத்து அவர் அதையும் ஃபோன் பண்ணார். நீ வா பேப்பர்ஸோட வென்எவர் தெர் இஸ் அ பிக் அட்வொகேட் லைக் திஸ் யூ கெட் யுவர் டேட்ஸ் வெரி ஃபாஸ்ட். அதனால் ஜெயிச்சு கொடுத்துட்டார். யூ வான் த கேஸ். ஜாயின் பண்ண போகிறச்சே கவர்மெண்ட் வாண்டட் டு கோ ஃபார் அன் அப்பீல். தேவர் நாட் ஹாப்பி. அந்த அப்பீலுக்கு போகிறச்சே சீஃப் மினிஸ்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். எம்ஜி ராமச்சந்திரன் தான் சீஃப் மினிஸ்டர். அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்போ பக்கத்தில் இருக்கிற செக்ரட்டரி அந்த ஃபைலில் கையெழுத்து வாங்கும்போது சொல்கிறார், எங்களுக்கு தெரியாது அந்த செக்ரட்டரியை, தெரிவாளுக்கு வேணுங்கிற கேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு நீட்ட எல்லாருக்குமே அந்த ஃபைல் இருக்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்து அனுப்புவான். தெரிவாளுக்கு தெரிஞ்ச கேஸ் அப்படின்னு அதை சொல்லியிருக்கார். உடனே அவர் நோ அப்பீல், போய் ஜாயின் பண்ண சீட்டை கொடுத்து சொல்லு அவருக்கு அப்படின்ட்டான். உடனே ஹி ஜாயின் கார்டியாலஜி. And we would definitely have not dreamt to have even got it, but for his grace. Namma indha mari court ku poi appadi poi ava appeal ku ponalum adu eppovo mudinjalum namma join pannirukamaatom, but anyway it is all his grace that he got into cardiology. 2 varsham padichar 86 la pariksha ezhuda porom appovo vandu perivaayila vidala nu vechukongala engalodiya da irundirka. 86 la andha professor ku vandu பாஸ்கர் கண்டா அவ்வளோ பிடிக்காது. ஏன்னாக்க நாட் பிகாஸ் ஆஃப் எனி திங். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுனால லெட் மீ பி வெரி டிப்ளமேட்டிக். அவருக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு வந்தா பிடிக்கல. ஐ மீன் இட் இஸ் அகேன்ஸ்ட் எவ்ரி திங், யூ நோ வை டு யூ கோ லைக் தட் அண்ட் கெட் இட்னு சொல்லிட்டு அவர் பிடிக்கல. ஸோ இவருக்கு ரொம்ப பயம். சி ஃபெயிலிங் இன் தீஸ் எக்ஸாம்ஸ் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி ஈஸி. Passing only is difficult. For any reason you can fail. Such a voluminous subject, நாலு கேள்வி தெரியாத கேட்டாலே முடிஞ்சு போச்சு கதை. ஸோ எனக்கு ரொம்ப பயம்தான். பரீட்சைக்கு போனால் பாஸ் பண்ணிட்டேன்.
பாஸ் பண்ணிட்டு வந்தேன். இவர் சொல்கிறாரு என்ன தெரியல, ஏதோ கேட்டால் என்ன பேசுனேன்னு தெரில, பாஸ் பண்ணியாச்சு. சரி உடனே பெரியவா கிட்ட ஓடினோம் பாஸ் பண்ணிட்டு இருக்கு சொல்லறதுக்கு போனாக்க, நாங்கள் போகிறோம் பெரியவா சொல்கிறா, யார்கிட்டையுமே இன்னும் சொல்லலை, இன்னும் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கே சொல்லலை பாஸ் பண்ணியாச்சுன்னு. அங்கே போனால் அவர் வந்து ஹிருதய நெருப்புண்டர் ஆகியாச்சா அப்படின்னு கேட்குறார் சிரிச்சுட்டே. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறா, இவ்வளோ நாள் மௌனம், இப்போ தான் மௌனத்தை கலக்கிறார் அவர், ரெண்டு நாளாக மௌனம், இப்போ தான் மௌனத்தை கலக்கிறார். ரொம்ப சந்தோஷம், பெரியவாரும் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விட்டா. மறுநாளைக்கு நாங்கள் வந்து அந்த ப்ரொஃபஸரை போய் இட்ஸ் அ ரொட்டீன் அகேன் டு கோ தேங்க் யூ. ஸோ அந்த ப்ரொஃபஸரை போய் நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி நானும் போய் தேங்க் பண்ண போச்சு. அவர் சொல்கிறார், பாஸ்கர் எங்கம்மா பேசினா, பெரியவாராக பேசினா அவர் வாயிலிருந்து, என்ன இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட், இப்படி ஒரு பேச்சு, இப்படி ஒரு டிஸ்கஷன், வி ஹவ் நெவர் சீன் அ கேண்டிடேட் லைக் திஸ், அசந்து போயிட்டோம் எல்லாரும், வி ஹேவ் டு கிவ் ஹிம் அ பாஸ் அப்படின்னு சொல்கிறார். இது ஐ மீன் வி பிலீவ், பாஸ்கர் பிலீவ்ஸ் தட் பெரியவா ஹஸ் பீன் வித் ஹிம், இல்லைனா இந்த மாதிரியெல்லாம் ஒரு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிருக்க முடியாது. அந்த பயத்தோடு போகிறச்சே நம்ம இந்த ஆர்டிக்கிள் படித்த ஆர்டிக்கிள்லேருந்து தான் கேள்வி கேட்பாளா, அதெல்லாம் தெரியாத ஒரு பயத்தோடு போகிறச்சே இவ்வளோ அழகாக வந்து பரீட்சை எழுதுனது. அஃப்கோர்ஸ் பீப்புள் கேன் சே தட் இஸ் ப்ரிப்பேர்ட் வெரி எஃபெக்டிவ்லி தேர் ஃபோர் ஈ வென் டிட் இஸ் எக்ஸாம் வெல் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நான் சொன்னேன் இதெல்லாம் ஹேப்பனிங்ஸ் அண்ட் கோயின்சிடென்ட் மாதிரி தெரியல. Ulla, we know that it is not just that, it's all his grace and blessing that he was able to get through. So much effort that Periva has taken to make sure that he got his cardiology, that's what he could think. Po vandu periva konjam idu jaasthi aayirthu vela jaasthi aayirthu adikadi poga mudiyala Bhaskar ku Kanchipuram poi paaka mudiyala. Appo oru naalukku pogumbodhu Periva solra enna வேலை ஜாஸ்தியாகிட்டா கஷ்டமாக இருக்கா அப்படின்னா, கஷ்டமாக இருக்குன்னாக்க வேலை கஷ்டமாக இருக்கா, இங்கே வர்றது கஷ்டமாக இருக்கா, இல்லை என்ன பார்க்காத இருக்கிறது கஷ்டமாக இருக்கா தெரியல, கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாதுகையை போட்டிருந்த பாதுகையை கழட்டினார். பாலு தான் இருந்தார் பக்கத்தில், கொடுத்து குடு அப்படின்னார், ஒரு உத்ராட்சத்தை எடுத்து போட்டு விடு அப்படின்னார். ஸோ பாதுகையும் உத்ராட்சமும் எங்கள் வீட்டில் இப்போ இன்னுமே எங்கள் பூஜை ரூமில் அகிலாண்டேஸ்வரி இருந்தாலும் நிறைய சாலிகிராமம்லாம் இருந்தாலும் பூஜை முதல் பிரதான பூஜை வந்து ஜூன் மாதம் இவ பார்க்க போயிருக்க. ஐ மீன் தட் ஆர் ஸோ மெனி இன்சிடென்சஸ் ஐ ஜஸ்ட் பிக்கிங் ஆன் சம்திங். 88 பார்க்க போகும்போது பெரியவா அவரை ஒரு தனியாக ஒரு இடத்து கூட்டின்னு போய் மரணத்தை பற்றி ஒரு ஒரு லிட்டில் உபதேசம் ஒரு லெக்சர் கொடுத்தார். ஒரு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னால் மேலே பேசிகிட்டு இருந்தார் அவரை மரணத்தை பற்றி. நிறையா இதெல்லாம் கூட்டு பண்ணி ஒரு சட்டை போட்டுக்கிற மாதிரி தானேடா, பழசாச்சுன்னா சட்டையை தூக்கி போட்டுட்டு வேறு சட்டையை போட்டுக்க வேண்டியதானே, அதே சட்டையை எப்படி போட்டுக்கிறது, அதுதான் மரணம்னா அந்த உடலை சட்டையை கட்டிட்டு இன்னொரு பிறவை எடுக்கும்போது ஒரு புது சட்டையை போட்டுக்கிறோம், இதில் என்ன ஒரு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, இந்த பிறவி எடுக்க எடுக்க தான் நம்ம உயிரும் ஆன்மாவும் நல்ல பக்குவம் அடையும், அப்போ தானே மேலே போய் சேர முடியும் மோட்சத்துக்கு, அதுதானே எல்லாருமே செய்யணும். அதனால் மரணம் வந்தால் பயப்படக்கூடாது, நம்மளுக்கு வேணுங்கிற வாழ்க்கை வந்தாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் வீட்டுக்கு வந்து ஏன் அப்படி மரணத்தை பற்றி பேசினார், இப்போ எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அவர் பேசினாக்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஏன் எதுக்கு இப்படி சொல்கிறார் அப்படின்னு புரியல. பிகாஸ் எங்கள் மாமனார் எங்களோட இருந்தார், மை ஃபாதர் இன் லா வாஸ் 88 இயர்ஸ் ஓல்டு தென், ரொம்ப அப்படி உடம்பு சரியில்லாத இல்லை, ஐ மீன் ஹி வாஸ் ஓல்ட் லிட்டில் ஏஜ் பட் நத்திங் ஸோ டிராஸ்டிக்லி ராங் வித் ஹிம். பட் அவர் பெரியவா சொன்ன 4 நாளில் அவருக்கு உடம்பு ஜாஸ்தி ஆகிட்டு ஹி பாஸ்ட் அவே இமிடியட்லி. வீட்லேயே தான் போனார், நான் பாஸ்கர் என் ரெண்டு டாட்டர்ஸ் நாங்கள் தான் கூட இருந்தோம். 12 மணிக்கு போயிட்டால் நாங்கள் இன்னும் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. இட் வாஸ் அ மேஜர் ஷாக் ஃபார் அஸ். பாஸ்கர் இஸ் ஸோ அட்டாச் டு ஹிஸ் ஃபாதர், யூ ஷுட் சீ டு பிலீவ் தட். அந்த மாதிரி ஒரு சன் அண்ட் ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பை ஐ ஹவ் நாட் சீன். ஒரு 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 3 மணி 4 மணி ஆச்சு, ரெண்டு பேர் வந்தா மடத்துலேருந்து வரோம், கங்கை ஜலம் கொடுக்க சொல்லி அனுப்பிச்சா பிரிவா அப்படின்னு ரெண்டு சும்பு எடுத்து நம்பி கொடுத்தா. ஸோ
இது நம்ம நினச்சிப்போம் அப்போ முக்காலும் மறைந்த ஞானிகள்னு புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல, பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரியும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு புக்கில் தானே படிச்சிருக்கோம், நேரெல்லாம் பார்த்துக்கல. வி டிட் நாட் திங்க் தேர் குட் பி எனி ஒன் லைக் தேட். இப்போது தான் நம்ம கண் முன்னாலேயே பார்த்துருக்கோம். அதனால தான் ஐ சே தேர் ஆர் ஆன்சர்ஸ் விச் இஸ் கிவன் விச் யூ கேனாட் ஃபைண்ட் அவுட், தெர் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபார் ஆல் திஸ். So you could find out, what you cannot find out is just gets obvious. So, and he has prepared Bhaskar for this loss. Yeah, adu oru periya anubhavam, oru periya anugraham, because he was able to get over that loss very easily, Bhaskar. Indha mari சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ். ஒரு 1990ல நான் நினைக்கிறேன் வி காட் அ நியூ கார், ஒரு நிசானம் வாங்கினோம். அப்போது சரி அதை காஞ்சிபுரத்துக்கு ஓட்டி போனோம், அங்கே பெரியவாள்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக பெரியவா தட்டில் வச்சா ஒரு அபயாசம் காமிப்பா, இல்லைனாக்கா அந்த தட்டை தூடுவான், சாவி எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். அப்போது ஆனால் நாங்கள் வந்து கூடி சீக்கிரம் போயிட்டு சாயங்காலம் வேறு ஏதோ ஒரு பிளானெல்லாம் வச்சுருந்தோம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் ஆச்சு, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, மூணு மணி நேரம் ஆச்சு, பெரியவா சாவியை கொடுக்கல. பாலுக்கிட்ட சாவி வாங்கி கொடுங்கன்னா அவர் வந்து இருக்கோம் பெரியவாட்டு கேட்க முடியாது, அவர் கொடுக்கும்போது தான் கொடுப்பார், அப்புறம் தான் உத்தரவு அப்படின்னாரு. ஒரு 4 மணிக்கு மேலே கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்டு இல்லை உத்தரவு கொடுத்துட்டா பெரியவா போகலாம் நீங்கள் சொல்லிட்டேன். சரின்னு நாங்கள் எல்லாரும் போச்சு. சென்னைக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், அது ஒரு லாரி ஒன்று கவுந்துருக்குன்னு நினைக்கிறேன், அது அந்த ஒரு பெரிய பிளாக் இருந்திருக்கு. அப்போ தான் அந்த பிளாக்கை வந்து ரிலீவ் பண்ணி டிராஃபிக் உள்ளே அனுப்பிச்சிட்ருந்தாங்க. அப்போது ஒன்றும் புரியல எனக்கு, வீட்டுக்கு போன அப்புறம் தான் தோணித்து. நம்ம முன்னாலேயே கலந்துருந்தனாக்க இந்த பிளாக்கில் வந்து மாட்டிருப்போமா, இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டிருப்போமா, என்ன? பட் வி டிட் வாண்ட் டு க்வெஸ்சன், பட் தெர் இஸ் சம்திங் தேர், சம் மெசேஜ் தேர், சம்திங் தட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி பெரிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தால் தான் வந்து பெரியவாளுடைய அனுகிரகம்னு நினைக்கிறது இல்லை. பெரியவா இட் இஸ் லைக் யூனோ அ ஃபோர்ஸ் விச் இஸ் ஆல் த டைம் ப்ரொடெக்டிங் அஸ். ஏதோ ஒருத்தர் நம்ம குழந்தையில ஒரு கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் நடக்கிற மாதிரி ஒரு ஒரு தாணி புஷ் இருக்கா, சரி அந்த பக்கம் போகாதவா, இந்த பக்கம் போகணும் நம்மளை டைரக்ட் பண்ணுற மாதிரி. ஏதோ ஒரு கஷ்டங்கள் வந்தால் கஷ்டங்களை வந்து நிவர்த்தி பண்ணுறதை விட அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு உள்ள ஒரு சக்தி, அது அந்த அந்த மாதிரி நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெரியவாளோட அனுகிரகம். அது வந்து நடந்துட்டே இருக்கு, கூடவே தான் இருந்துகிட்டே இருக்கு, நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி பெருசாக ஏதாவது நடந்தால் தான் நம்மளுக்கு தெரியுது. பெரியவா வந்து சொல்லுவா, ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஈவன் ஹர்ட் சம் பீப்புள் டெல் யூ, எனக்கு வந்து காமாட்சி மிரக்கள் எல்லாம் பண்ண சொல்லி கொடுக்கலப்பா, எனக்கு அந்த அனுகிரகம் பண்ணலை காமாட்சி அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. மிரக்கள்னா என்ன, ஒரு இரும்பை வந்து பொண்ணாக்குறதோ இல்லை கையில் அப்படியே ஒரு விபூதி எடுத்து வந்து போடுறதோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. All these are what are miracles in your life, isn't it? What is happening without your knowledge, without what goes above your head, you can't even think what it is. The answer to this is what is a miracle. And in the madri oru force, that is why I said our family is totally blessed, because we find that his blessings appadiye valindu odur engaloda appadiye koodave vandirukku. Avar irukkumbodum sari avar illadumbodum sari, that's what I think we you always feel. Then vandu maybe just an instance only 4:30 I think saravanan vandu sri sivaraman vandu la introduce panumbodhu ungalta periva siddhi adai podu pakkathiley irundar appdinu sonnaliya, so I thought I must share that with you. January 8 1994 la dhaan periva vandu siddhi adundar. January 6th வந்து பாஸ்கர் வென்ட் டு சீ ஹிம், ஜஸ்ட் லைக் தேட் போனார். பெரியவாளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதாக இருந்தது. ஒரு ரூமில் ரெண்டு பேர், பாஸ்கர் மூணு பேர் தான் எப்போதுமே அந்த ரூமில் அந்த ரெண்டு நாளும் இருந்திருக்கா.
இந்த சாப்பிட்றதுக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு வெளியில் போகிறத தவிர அங்கேயே தான் அந்த ரூம்லேயே தான் இருப்பாள். தியானத்தில் தான் இருப்பாள் பெரியவா. முக்காவாசி டைம் அப்பப்போ எல்லாரும் எழுந்து ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுவாள். அவருக்கு லிட்ரலாக வந்து பாஸ்கர் வந்து கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்போது பெரியவா ரெண்டு பேரும் அங்கே தான் இருந்தாள். அந்த பிரசன்ட் ரெண்டு பெரியவாளும் அவள் வந்து காஞ்சிபுரத்து சென்னையில் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போக வேண்டியதாக இருந்தது அவசரமாக. பாஸ்கர்கிட்ட வந்து என்னடா போயிட்டு வரலாமா அப்படின்னு, பாஸ்கர்ஜி அப்படின்பார் இப்போ பெரியவா இருக்கிற பெரியவா. இப்போது அவர் வந்து நாங்கள் போயிட்டு வரலாமா, போய் சாயங்காலத்தில் வந்துடுறோம் அப்படின்னா. இவர் ரொம்ப இதுவாக எல்லாம் தெரிஞ்ச ஞானி மாதிரி ஆகிட்டு அவங்க உக்க அப்படின்ட்டாரு. ஸோ ரெண்டு பேரும் கிளம்பிட்டாள், சென்னைக்கு போயிட்டாள். அவள் போய் அரை மணி நேரம் கூட ஆகலை. பெரியவா என்னை கொஞ்சம் தூக்குறேடா அப்படின்னா, மூணு பேரும் சேர்ந்து அப்படியே அவரை தூக்கியிருக்கா. தூக்கி த நெக்ஸ்ட் மோமெண்ட் சித்தி அடைஞ்சிட்டார். ஸோ ஹி வாஸ் லிட்ரலி இன் தி ஏர் அண்ட் மோர் ஸோ ஆன் பாஸ்கர்ஸ் ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட். இது 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 வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னா பாஸ்கருக்கு, அப்போ அஃப்கோர்ஸ் ஹி டு ரியலைஸ் வாட் வாஸ் ஹேப்பனிங். அப்படியே ஹி காட் அ நர்வஸ் பிரேக் டவுன், பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அவர் பெரிய பிகேம் அ பிக் நியூஸ், நிறைய லீடர்ஸ் எல்லாம் வந்தார். தெர் வாஸ் நோ லீடர் இன் இந்தியா would not, would say no to anything that Periva said, whether they believed in him, whether they belonged to, whichever party they belonged to, atheist, entha party arundhalum Periva or vaartha sonnaka adha kekkada irukkamata. So the crowd was tremendous, huge. Nariya verku anga poi paaka mudiyala Periva, nariya verala poi paaka mudiyala, avlo kootam. People started coming home to see Bhaskar. Because இந்த கடைசியில் கூட இருந்து நீங்கள், அதனால் உங்களை பார்த்தா எங்களுக்கு பெரியவாடை பார்த்த மாதிரின்னு பெரியவாடை நமஸ்காரம் பண்ணார். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி கூட இருந்தது இவ்வளோ பெரிய ஒரு அனுபவம், எவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து நம்மளை பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து ஜெயேந்திரர் இருக்கிற பெரியவா, ஒரு பெரிய கூட்டம் வந்தது பெரியவாடை பற்றி ஒரு சின்ன டிஸ்கோர்ஸ், என்ன எப்படி இருந்தா அப்படிங்கிறது. பெரியவா வந்து பாஸ்கரை அவரோட புள்ள மாதிரி தான் நினச்சிருந்தார். புள்ள கூட இருக்கும்போது தானே சித்தி அடைந்தார், சரியாக தானே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னார். இது இது இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு என்ன சொல்ல தெரியுது. ஐ திங்க் திஸ் இஸ் தி பிகெஸ்ட் பிளெஸிங் தட் வி கேன் எவர் கெட். ஸோ இட் இஸ் பீன் லைக் தட் த்ரூ அண்ட் த்ரூ அவர் லைஃப் அண்ட் வி ஹவ் ஸ்மால் ஸ்மால் இன்சிடென்ஸஸ் ஹேப்பனிங் ஈவன் நவ் விச் டெல்ஸ் அஸ் தட் இஸ் கிரேட் சிஸ்டர் வித் அஸ். நம்ம வந்து குழந்தைகள்லாம் இப்போது ஒன்று ரெண்டு பேரும் யாரும் இல்லை, சாதாரணமாக எல்லோரும் சொன்னால் நம்ம கேட்கறது இல்லை. இப்போது உடனே ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுட்டுருக்கோம். பட் யாராவது பெரியவா யாராவது சொன்னால் ஐ திங்க் வி நீட் டு ஜஸ்ட் பிலீவ் இட் அண்ட் டேக் இட், யூ டோன்ட் ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். மகாபெரிவாவால் இது இதுதான் கல்ச்சர், இதுதான் தர்மம், இதுதான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பேசாமல் செஞ்சுட்டு போயிடணும். இதுக்கெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. There is something behind it which is beyond your reach. So you don't try and analyze all these things, you will never get an answer. So the umachi ki vendiko abdin namale vendittukom kondalitte pon solrom pass pananum pariksha nalla eludanum nalla buddhi kudukanum abdin alla vendikon solrom adha dhaan periva vandu engalukku panina naanga vendittamo vendikliyo engalukku ella nalla buddhiya காப்பாற்றி நல்ல புத்தியை கொடுத்து நல்லா வச்சுட்டு தர்மங்களெல்லாம் இப்போ அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தியை கொடுத்து எல்லாருக்கும் நல்லபடியாக வச்சுருக்கேன். ஐ திங்க் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட். அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் மட்டும் பிளெஸ்டுன்னு நான் இப்போ சொல்லியிருந்துருக்கிறத லட்சக்கணக்கான பேர் அவளை கேட்டேன்னா பர்சனலி வி ஆர் பிளெஸ்ட், எங்களை அப்படி ஒரு பர்சனல் கிரேஸ் இருக்கு அப்படின் தான் ஒத்தொத்தரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஹீ வுட் ஹேவ் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் அந்த அந்த ஃபேமிலிக்கு போகும். அண்ட் ஐ திங்க் வி ஆர் வி ஷுட் பி வி ஆர் பிளெஸ்ட் அண்ட் வி ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு த லார்ட் ஆல்சோ
that we have been around during this period, and we will continue to have His grace showering on us. So thank you very much for this great opportunity. I must thank you all for this very patient listening. It has been a great experience for me. And I must thank Prabha and Krishnamurti for this great, great opportunity. And I did not think that I would ever get this. Because let me also tell you another fact. Bhaskar till now has been asked by many people to இந்த மாதிரி இந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு நிறைய பேர் மேகசின்ஸு அவெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கா. அவர் வந்து இது மட்டும் யார்கிட்டையுமே இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிட்டது இல்லை. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம். ஸோ ஐ ஹேவ் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ. ஐ ஹோப் யூ ஹேவ் பீன் வித் மீ அண்ட் ஹேட் இஸ் பிளெஸிங்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.